குழந்தை குடிச்ச கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்கான், இல்லை பாட்டில் தான் குடிச்சது என் குழந்தை. இதுக்கப்புறம் எந்த குழந்தைக்கும் இது மாதிரி நடக்கக்கூடாது. இந்த பாட்டில் குடிச்சதுனால தான் என் குழந்தை இருக்குது. அது மாதிரி எந்த குழந்தையும் நடக்காமல் அரசாங்கம் எதனால் தக்க நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி கம்பெனிக்காரங்க வைக்கிறாங்க. ஆனால் குறைஞ்ச வேலையாக இருக்குதுன்னு குழந்தைங்க போய் நிறைய பேர் வாங்கி கொடுக்குறாங்க. வேலை எவ்வளவு பாதிப்பு. என் குழந்தை குடிச்ச கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்கான், இல்லை பாட்டில் தான் குடிச்சது என் குழந்தை. இதுக்கப்புறம் எந்த குழந்தைக்கும் இது மாதிரி நடக்கக்கூடாது. இந்த பாட்டில் குடிச்சதுனால தான் என் குழந்தை இருக்குது. அது மாதிரி எந்த குழந்தையும் நடக்காமல் அரசாங்கம் எதனால் தக்க நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி கம்பெனிக்காரங்க வைக்கிறாங்க. ஆனால் குறைஞ்ச வேலையாக இருக்குதுன்னு குழந்தைங்க போய் நிறைய பேர் வாங்கி கொடுக்குறாங்க. வேலை எவ்வளவு பாதிப்பு. என் குழந்தை குடிச்ச கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்கான், இல்லை பாட்டில் தான் குடிச்சது என் குழந்தை. இதுக்கப்புறம் எந்த குழந்தைக்கும் இது மாதிரி நடக்கக்கூடாது. இந்த பாட்டில் குடிச்சதுனால தான் என் குழந்தை இருக்குது. அது மாதிரி எந்த குழந்தையும் நடக்காமல் அரசாங்கம் எதனால் தக்க நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி கம்பெனிக்காரங்க வைக்கிறாங்க. ஆனால் குறைஞ்ச வேலையாக இருக்குதுன்னு குழந்தைங்க போய் நிறைய பேர் வாங்கி கொடுக்குறாங்க. வேலை எவ்வளவு பாதிப்பு. என் குழந்தை மிகவும் அப்பாவித்தனத்துடன் இந்த செய்தியை கூறும் இவர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே கிணிகிழப்பை ஊரை சேர்ந்த ராஜ்குமார். இந்த ராஜ்குமாருக்கு ஜோதி என்ற மனைவி உண்டு. ராஜ்குமார் ஜோதி தம்பதிக்கு 6 வயதில் காவ்யா என்ற அழகிய பெண் குழந்தை இருந்தார். அவர் வழக்கம் போல அருகிலுள்ள மளிகை கடையில் 10 ரூபாய் டெய்லி குளிர்பானம் ஒன்றை வாங்கி குடித்துள்ளார். இந்த குளிர்பானத்தை குடித்த சிறிது நேரத்திலேயே சிறுமிக்கு வாயில் நுரை தள்ளியுள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் அந்த பிள்ளையை அருகில் இருந்த அரசு மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தனர். அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்த சிறிது நேரத்திலேயே சிகிச்சை பலனின்றி சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். அவர் உயிரிழந்த பின்னர் இந்த ராஜ்குமார் அவர்கள் இந்த பாட்டிலை எடுத்து கையில் வைத்து கொண்டு, எனது மகள் இந்த தரமற்ற கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி குடித்துதான் மரணமடைந்தார். இது மிகவும் குறைவாக மலிவான விலையில் விற்கப்படும் கூல்ட்ரிங்க்ஸ் என்பதால் இதனை பலரும் பருகுவதாகவும், இந்த கூல்ட்ரிங்க்ஸை அரசாங்கம் தடை செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார். எனினும் சிறுமி அந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடித்துதான் மரணம் அடைந்தாரா, அல்லது சிறுமியின் மரணத்திற்கு வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா என்பது குறித்து உடற்குறாய்வுக்கு பின்னரே தெரியவரும். அந்த சிறுமி குடித்ததாக கூறப்படும் கூல்ட்ரிங்க்ஸ் நிறுவனத்தின் சில பொருட்கள் இவைதான். தற்போது சந்தையில் உள்ள வரும் மிக பிரபலமான டெய்லி பொருட்கள் இவைதான்.